தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். உலகளவில் வளரும் நாடுகளுக்கு தற்போது இருக்கும் முக்கியமான பிரச்சனை டாலர். வெளிநாட்டு இறக்குமதிக்கு 99% டாலர் மட்டுமே அனைத்து நாடுகளும் பயன்படுத்துவதால் அமெரிக்க டாலருக்கான டிமாண்ட் மிகவும் அதிகமாக உள்ளது. இதே வேளையில் அமெரிக்காவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதம் அதிகரிக்கும் போது டாலர் புழக்கம் குறைந்து பிற நாட்டு நாணயங்களுக்கு எதிராக டாலர் மதிப்பு அதிகரித்து அதிகப்படியான தொகையை ஒரு பொருளுக்கு செலவிட வேண்டிய நிலை உள்ளது. இது வளரும் நாடுகள் மத்தியில் இதன் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. இதை தடுக்கும் விதமாக ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்பு ரஷ்ய அரசு விதைத்த விதையை தற்போது மரமாக வளர்ந்துள்ளது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகள் மத்தியில் டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க டெடாலரைசேஷன் என்ற கொள்கை பரவலாக வளர்ந்து வருகிறது. இக்கொள்கையின் அடிப்படையே டாலர் அல்லாத நாணயத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். இந்த நிலையில் இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இரு நாடுகள் மத்தியில் நிதி பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்காக அந்தந்த நாடுகளின் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்துவதற்கான கட்டமைப்பை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சனிக்கிழமை கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வாங்கும் கச்சா எண்ணெய்க்கு அமெரிக்க டாலர் அல்லாமல் இந்திய ரூபாய் மூலமாக செலுத்த முடியும். இதேபோல் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவில் இருந்து வாங்கும் உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றுக்கு டாலர் அல்லாமல் திர்காமில் செலுத்த முடியும். இதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அவர்கள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய வங்கியின் கவர்னர் கலீத் முகமது பலமா அவர்கள் ஆகியோர் இணைந்து இரு நாடுகள் மத்தியிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிரான்சுக்கு அடுத்து நடந்த ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் நடந்துள்ளது. இதேபோல் இந்தியாவின் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் எனப்படும் யுபிஐயுடன் யுஏஇ நாட்டின் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஐபிபி உடன் இணைக்க ஒப்பந்தம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் இந்தியர்கள் தங்களுடைய யுபிஐ தளத்தை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தளத்தில் பேமெண்ட் செய்ய முடியும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு 2 சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் ஐரோப்பாவில் முதல் நாடாக பிரான்ஸ் இந்திய அரசின் ரியல் டைம் பேமெண்ட் தளமான யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் எனப்படும் யுபிஐ சேவையை பயன்படுத்த இந்தியாவும் பிரான்ஸ் நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.